இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அமாவாசையுடைய சிறப்புகள் என்ன, அமாவாசைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன. அமாவாசை பூஜையெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், அதாவது திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அமாவாசை அன்னைக்கு சில நல்ல விஷயம் தொடங்கலாமா. நிறையா பேர் கேட்பா, சார் சந்திரன் தான் இன்றைக்கி இல்லையே, அமாவாசை இருட்டை எடுத்து நல்ல விஷயம் தொடங்கலாமா? இது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சாகணும். அமாவாசை அப்படிங்கிறது, அதாவது ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்த்துட்டோம்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்தில் சங்கமிக்கக்கூடிய, ஒரே டிகிரி ஒரே பாகையில் வரக்கூடிய நாள். இந்த நாள் அன்றைக்கி சூரியனுக்கு வலு ஜாஸ்தியாகவும் சந்திரனுக்கு வலு இறந்தும் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவான், சார் உடம்பு உபாதை இருக்கிறவாளுக்கு நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். உண்மை, ஏன்னா நல்லா கேட்டுட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த அமாவாசை அன்னைக்கு தான் நாள் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அமாவாசையை வச்சுட்டா இந்த ஜோதிட ரீதியாக கிரகங்களை கணக்கு போடுறோம். அமாவாசை பௌர்ணமி, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நிகழ்ச்சி அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குள்ளே வளர்புறைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நிகழ்ச்சி நம்ம சஷ்டியோ இல்லைன்னா ஒரு அஷ்டமியோ ஒரு நிர்ணயம் பண்ணுறோம்னு வைங்களேன், ஒரு விசேஷ நாட்களை அந்த வருஷத்தில் வரக்கூடிய நாட்களை நிர்ணயம் பண்ணுறோன்னா, அமாவாசையை வச்சு தான் அந்த மாதத்தையே நம்ம வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்னு பூஜா விதிமுறைகளில் நமக்கு தெரிய வருது. சரி, அமாவாசை அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யலாமா, அந்த காரியத்தை சிந்தனை பண்ணலாமா, நல்லா ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கோ. நல்ல காரியத்துக்கு முடிவெடுக்கலாம், முடிவென்றால் தீர்க்கனமான முடிவு. ஆனால் அந்த முடிவுக்கு ஒரு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அமாவாசை அன்றைக்கி பதட்டப்படப்படாது, அமாவாசை அன்றைக்கி மன சஞ்சலம் இருக்கப்படாது. அப்படி மன சஞ்சலம் இருந்ததுன்னா நம்ம ஜாதகத்தில் சந்திரனுக்கு பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ முடிவெடுத்தோம்னா அது தடங்களாகும். இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும், அதாவது அன்றைய அந்த 24 hours, ஒரு மனிதனை கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளையும் வைத்து அவர்களுக்கு எப்படி இருக்குது நேரம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தருக்கு டைம் ரொம்ப வீக்காக இருந்தது, சரியில்லைன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு படபடப்பார், கோவப்படுவார், டென்ஷன் ஆவார். அமாவாசை அன்னைக்கு சில விஷயங்களை முடிவெடுக்க முடியாத நிலைப்பார், இங்கே அங்கேயும் நடப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா கிரக நிலைகளுடைய அந்த ஆதிக்கம். சரி, அடுத்தது ஒருத்தர் ரொம்ப நிதானமாக கூலாக ரொம்ப அழகாக பேசுகிறார், ரொம்ப அழகாக சிந்திக்கிறார் அப்படின்றதுனா அந்த அமாவாசை வந்து அவருக்கு ரொம்ப உலகம், அந்த அதாவது அந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்திலெல்லாம் பார்த்துட்டோம்னா, இந்த யுத்தம் ஒரு விஷயத்துக்காக ஒரு போர் எடுத்து போகிறது, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா இல்லையா, அதற்கெல்லாம் திட்டம் தீட்டக்கூடிய நாளாக அந்த அமாவாசை வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு களத்தில் இறங்கி பணியாற்ற பொருள், ஒரு களத்தில் வெற்றி கொள்ள பொருள்னா இந்த அமாவாசை அன்றைக்கி திட்டம் தீட்டலாம், சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, அமாவாசை அன்றைக்கி முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முழுமையாக அந்த நாள் தான் தர்ப்பண காரியங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருதுங்கிறதையும் நம்ம உடன் வச்சுக்கணும். ஒருவேளை சந்திராஷ்டமத்து அன்னைக்கு நம்ம போய் போராடி ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல. ஸோ ஆக இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு திட்டம் தீட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்தது வர பூரா வளர்ப்புறை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமான அந்த 14 நாள், அந்த வளர்ப்புறையில் நம்ம நிறைய நல்ல காரியம் சத்காரியங்கள் செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆக இந்த அமாவாசை அன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அவசியம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு உங்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படி பதப்படுறதுன்னு இருக்கிறா, கோவப்படுறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிந்தவா சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டேன்னா, அவங்களுக்கு ஒருவேளை கோபம் பதப்படுத்துது, ஒருவேளை டென்ஷன் ஆனால், ஒருவேளை ஒரு காரியத்தை பண்ண முடியும், அப்போ அவளுக்கு ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஆக அமாவாசை அன்னைக்கு ஒரு காரியத்தை செய்கிறத விட திட்டம் தீட்டுறதுக்கு உரிய நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி சுற்றி போடுறது, திருஷ்டி சுற்றுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டேன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் சில உக்ரமான தெய்வ வழிபாடுகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த அமாவாசைக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அமாவாசை அன்னைக்கு எது செய்யணும் எது செய்யப்படாது, பொதுவாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் ஏதாவது அமாவாசை அன்னைக்கு தான் எப்போவுமே பண்ணுறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இரும்பு சம்மந்தமாக வாங்குறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா,
அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கு. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, பதட்டத்தோட நீங்க வாங்கப்படாது, மனசு சுமூகமா இருக்க தாராளமா வாங்கலாம். அதே மாதிரி விசேஷ முகூர்த்தம், நம்ம வந்து ஒரு ஹோமங்கள் பண்றோம், ஒரு கிரக பிரவேசம் பண்றோம், பால் காய்ச்சோம், அதெல்லாம் பண்ணப்படாது. அதற்கெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வளர்பிறையில பண்ணிக்கலாம். இந்த வளர்பிறையில திட்டம் திட்டுறதுக்கு ரொம்ப விசேஷகரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்தோம். அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பண காரியங்களை பண்ணலாம், அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி பசு பட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். தானம் கொடுக்கறது பத்தாக பெருகி பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இதெல்லாம் அமாவாசையுடைய சிறப்புகள். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரர் நம்ம வேல் முருகன் கரகரோகிறார். நன்றி.